மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் இலக்கிய அது வந்து சொல்லுங்க. இல்ல அது நான் உன்னை ஐ லவ் யூ அஞ்சி இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஜெயிச்சிட்ட அஞ்சலி, கார்த்திக் உன் வழிக்கு வந்துட்டான். அஞ்சலி, இல்ல நீ ஏதாவது சொல்ல. உனக்கும் எனக்கும் ஓகேதான். ஆனா உங்க வீட்டுல என்ன ஏத்துப்பாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? அண்ணியன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இலக்கியாவா? எப்படி என்னதான்னு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவாவ. அப்போ போய் சொல்லிடலாமா? வேணாம், சொல்ல வேண்டாம். நாளைக்கு இலக்கியாவ இதே இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. என்னை பார்த்ததும் அவளுக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். அதுவும் நல்ல ஐடியா தான். அண்ணியால தான் எங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். கண்டிப்பா நாளைக்கு அண்ணியை கூட்டு வந்துடுறேன். சரி, டைம் ஆகுது, சாப்பிடு சாப்பிடு. நாளைக்கு செம்ம ட்விஸ்ட் இருக்கு உனக்கு. இனி உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. அத்த, அத்த மாமா சாப்பிட்டாரா? இந்நேரம் அஞ்சலி ரெஸ்டாரண்ட் வந்திருப்பா. சீக்கிரம் அணியை கூட்டிட்டு போகணும். டைம் வராச்சு. அணி கிளம்பு, நீ போலாம். எங்க? செங்கியா, நீங்க பொண்ணு பார்க்க வேணாமா? பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் அன்னைக்கு. ஓ கார்த்திக், உன் லவ் சக்சஸ் ஆயிடுச்சா? ஆமா. நீ என்ன கார்த்திக், உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அனி, தேங்க்ஸ். பொண்ணு யாரு, எந்த ஊரு, படிக்கிறாளா இல்ல ஜாப் பண்றாளா, எங்க இருக்கா, என்ன பண்றா, எப்படி இருக்கா, போட்டோ ஏதாவது இருக்கா? ஐயோ அனி, இத்தனை கேள்வி ஒன்னா கேட்டீங்கன்னா எப்படி அனி பதில் சொல்றது? எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். நீங்களே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்கற அனி? நீங்க வந்து பார்த்தா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களே அப்படி சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. நான் அவகிட்ட வேற உங்களை கூட்டு வரேன் சொல்லிருக்கேன். அவளும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. சரி வாங்க போவோம். டேய் கார்த்திக், ஐயோ அம்மா, ஏதாவது சொல்லி சமாளிங்க. பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு பெத்தவங்க கிட்ட சொல்லாம அண்ணி கிட்ட சொல்லிட்டு போற. ஆமா, பொண்ணு எப்படி இருப்பா, அழகா இருப்பாளா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தானே? அண்ணி மாதிரி சூப்பரா இருப்பாமா. அண்ணி வாங்க போலாம். டேய் இரு இரு, என் மருமகளை நான் கூட பாக்கணும், நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். மா 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 மா, முதல்ல அனி பாக்கட்டுமா, அதுக்கப்புறமா நீங்க வந்து பாருங்க. அனி வாங்க போலாம். இரு இரு, நான் பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? உங்களுக்கு பிடிக்காதவள எனக்கும் பிடிக்காது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்ல நீ, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும், வாங்க போலாம். ஒருவேளை எனக்கு பிடிக்கலனா என்ன செய்வ? அதனால நானும் வரேன், பொண்ணை பார்த்து வந்துடலாம். சூப்பர். என்ன நீங்களுமா? என்ன நீங்களுமா,
ஐயோ இருக்கறதே நம்ம நாலு பேர். ஆமாங்க எல்லாரும் போயிட்டு வந்தோம். சூப்பர் சூப்பர். ஆமா என்னது எல்லாருமா? ஐயோ போச்சு. ஏண்டா? சரி வாங்க போலாம் போலாம். நீ வேற என்ன ஜனக்கி பூப்படலாம் எடுத்து வா. சரிங்க. ஐயோ என்னடா கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. என்னன்ன சொல்றான் பாருங்க. இத்தனை பேர் போனா அவ ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆயிடுவாளா? நான் என்ன புளியா பூதமா? பாருங்க அண்ணி மட்டும் தான் கூட்டு வரணும் சொல்லிருக்கேன். முதல்ல அண்ணி வந்து பாத்துட்டு ஓகே சொல்லட்டும். அதுக்கப்புறம் வேணா எல்லாரும் பாக்கலாம். என்ன அண்ணி வாங்க நீ போலாம். அண்ணா சொல்லுங்க. சரி இவங்க கூட போய் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்து போயிட்டோம். கார்த்திக் நில்லு. அச்சுச்சு ஜோ இவங்க வேற டைம் ஆகுதுமா? அப்பவே எங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. கார்த்திக் அண்ணி அண்ணின்னு இந்த தாங்கு தாங்குற அண்ணியோட சம்மதம் மட்டும் உனக்கு போதுமா? என்னோட சம்மதம் எல்லாம் வேணாமா? அதுக்கு இல்லத்த அவளுக்கு பொண்ண புடிச்சிட்டா நான் ஓகே சொல்லணுமா? இவளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளா? மருமகளை செலக்ட் பண்றதுல நான் ஒரு தடவை ஏமாந்ததே போதும், இன்னொரு தடவை ஏமாற மாட்டேன். கல்யாணம் பண்றவங்களுக்கு பொண்ணு பிடிச்சா போதும், நாமே செலக்ட் பண்ணனும். அதானே கார்த்திக்கு பொண்ணு பிடிச்சதால தான் லவ் பண்ணிருக்கான். அவனோட லைஃப் அவன் தான் செலக்ட் பண்ணனும். என்ன கார்த்திக்? கண்டதையும் காதல வாங்காத கார்த்திக், எனக்கு பொண்ண பிடிக்கலனா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அத உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அனி வாங்க டைம் ஆச்சு. அண்ணா ஓகே வா. ஆல் தி பெஸ்ட். பை அண்ணா. பை 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 பை. சரி பை பா. வாங்க பை பா. பை தே. சரியா. வாங்க சரக்கு எனக்கு ஒரு காஃபி கொடுத்து எனக்கு. கௌதம் காஃபி வேணும். மேல ஒரு கண்ணு வச்சுக்க. ஓகே பா நான் பாக்குறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.